அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இன்றைக்கி குமாரபாளையம் வந்திருக்கோம். ரூஃப் காங்கிட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. 21 நாள் ஆச்சு சென்ட்ரிங் பிரிக்கிறதுக்காகவும் மேலே வந்து கைப்பிடி சுவரலாம் பண்ணணும். இதில் வந்து ஆர்கிடெக்ட் இன்றைக்கி வராங்க, அவங்க கூட வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்குது. என்னென்ன அவங்களுக்காக என்னென்ன அந்த எலிவேஷனுக்காக சுவர் எப்படி பண்ணணும், இந்த ஓப்பனிங் இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கு போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா பாத்தி கட்டிந்தது எல்லாத்தையும் உடைச்சாச்சு. கியூரிங் வந்து 21 நாள் கண்டினியூ பண்ணோம், தண்ணி கூட உடச்சி விட்டோம். இந்த இடத்துல மட்டும் நீ காங்கிட்டு போடும்போது லேசாக பள்ளமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து தண்ணி நீதி பாருங்கள். மற்ற இடம் எல்லாமே க்ளீனாக தண்ணி வடிஞ்சிச்சு. செங்கல் வந்து ஏற்றிட்டுருக்கோம். இந்த லிஃப்ட் மிஷின் இங்கே எடுத்து வந்து கட்டிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஓட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஹால், அதுக்கு நேர் மேலே ஃபுல்லாக அது வந்து ஸ்டேர் கேஸ்க்கு ஓப்பனே, அதை எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்னாக்கா, காலம் எல்லாமே ஷார்ட்ரு மார்க் பண்ணி ஷார்ட்ரு போட்டு காலம் வந்து டம்மி காங்கிட்டு போட போகிறோம். அது மாதிரி இங்கே வந்து சுவர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பில்லர்லாம் 20 mm இருக்கிறதால 4 அடிக்கு இந்த பில்லரை போட்டு கம்பியை இது பண்ணி போகிறோம். ஆனால் சுவர் வந்து 3 அடி போட சொல்லியிருக்காங்க. சுற்றியும் இங்கே ஃப்ரண்டில் எலிவேஷனுக்கு வந்து 2 அடி போட சொல்லியிருக்காங்க, இந்த ஃப்ரண்டில் எலிவேஷனுக்காக. அப்புறம் வந்து ஸ்டேர்கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபியூச்சரில் பிரிச்சுட்டு பண்ணுறதுக்காக சுவர் மட்டும் பண்ணி மேலே சீட்டிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரூஃப் வந்து கிளாஸ் இல்லைன்னா சீட் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கு. இதுக்கும் எப்படி சுவர் வைக்கணும், அதில் எப்படி சர்க்குலேஷன் ஏர் சர்க்குலேஷனுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேலே மொட்டை மாடியில் என்ன பண்ண போகிறோம், தண்ணி தொட்டி என்ன மாதிரி பண்ண போகிறோம், இங்கே வந்து சின்டெக்ஸ் இந்த மாதிரி பேசியிருக்கோம். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த இன்னொரு மாடி எடுக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதுனால நம்ம வந்து எதுவுமே பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரை மேலே இது பண்ணல. அது மாதிரி வந்து மேலே தண்ணி தொட்டியும் வந்து சின்டெக்ஸ் ப்ரொவிஷன் அந்த மாதிரி பண்ண போகிறோம், பிளாஸ்டிக் டேங்கு. அப்போ வந்து நம்ம ஃபியூச்சரில் அதை எடுத்து மேலே வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் நாங்கள் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணதே. இப்போ வந்து ஷார்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு காலம் போட்டு சுவர் வைக்கிறது எதனால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைன் கரெக்டாக கிடைக்கும். ஒன்று டம்மி காங்கிட்ட வந்து தனியாக போட்டு சுவர் கட்டி பண்ணிக்கலாம். அந்த இதில் வந்து மெஸ் அடித்து பூசிட்டோம்னா வெடி போகாது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு உடைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து காலத்தை மட்டும் உடச்சிட்டு எல்லாப்பையும் வச்சுக்கலாம். அதுமாதிரி வந்து நம்ம இப்போ வந்து கரெக்டாக கீழே வந்து தூக்கு கொண்டு விட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அவுட்ரு பூசுகிறப்ப கலவகணம் வந்து ஒரே மாதிரி வரும். அதெல்லாம் வந்து மெயின் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இதில் வந்து 4 ஸ்டேர்கேஸ் 4 காலமும் தூக்கணும். இப்போ வந்து நூல் கட்டுறோம், எப்பவும் போல தான் அந்த அவுட்டரில் தூக்குண்டு விட்டு கீழே இருந்து ஆஸ் பண்ணி நூல் வந்து 4 பக்கமும் அவுட்டரில் கட்டிட்டு மெசர்மெண்ட் செக் பண்ணி பார்த்தோம். கீழே இருக்கிற அளவு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரிட்டும் அளவுகள் செக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அளவுகள்லாம் செக் பண்ணிவிட்டு அளவுகள் சரியாக இருந்ததுன்னா ஷூ வந்துட்டு இந்த அவுட்டர் நூலுக்கும் அந்த அவுட்டர் நூலுக்குமா செட் பண்ணி காங்கிட்டு போட்டுக்க வேண்டியதான். காங்கிட்டு போட்டு காங்கிரீட் வந்து இதுக்கு வந்து அந்த 4 காலத்தை தவிர மீதி காலம் அனைத்துமே டம்மி காங்கிட்ட தான் போட போகிறோம். 1:10 போட்டு ஃபியூச்சரில் வந்து உடச்சிக்கிற மாதிரி அதை வந்து கவனமாக செஞ்சுக்கணும். மீதி கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி 10 இன்ச் வச்சு வெட்டிட்டு 4 அடிக்கு காயின்ட் போட்டுருக்குறோம். துருப்பிடிக்காமல் இருக்கும், அதனால் தேவையான ஜாமெல்லாம் ஏற்றிட்டுருக்கோம். ஃபினிஷிங் கொண்டு வந்துடும் ப்ராஜெக்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் மேல் மாடியில் வந்து பூச்சி விலைக்கு மால் வைக்கிற வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா போன டைம் நம்ம ஃப்ராக்சர் ஆகிட்டு அதனால் வீட்டில் ரெஸ்ட்டில் இருந்தோம். அப்போ வந்து கீழே பூசினது நம்ம வந்து இந்த சைட்டு இந்த வீடியோ நம்ம பண்ணலை. பூச்சி விலைக்கான வீடியோ இந்த இதில் கண்டிப்பாக மேலே பண்ணுவோம். இங்கே இதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை இது பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு அதை செஞ்சுக்க வேண்டியதான். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்கும், ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மொட்டை மாடியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆளுங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கோம். எங்கெங்கே என்னென்ன மாதிரியான சுவரை எவ்வளோ ஹைட் வைக்கணும், ஆர்கிடெக்ட்னா சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரப்போகிறோம். அதுமாதிரி மேலே ஒரு நல்ல ஒரு பக்கமான ஒரு சிலிமேட் போட்டு பூச போகிறோம். இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கோம். வீடியோ சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சிடலான்ட்டு. மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.